ஹலோ, குட் மார்னிங். நான் என் பேர் கஸ்தூரி, பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். நான் டீச்சராக இருந்தவங்க. எனக்கு வாக்கிங் ட்ரபிள் இருந்ததுனால த்ரெட்மில்லில் வாக் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் த்ரெட்மில் யூஸ் பண்ணிட்டேன். 1 or 2 months நல்லாவே யூஸ் பண்ணி நல்லாவே பெனிஃபிட் ஆச்சு. ஆனால் என் பை மிஸ்டேக் நான் அது கொஞ்சம் ஸ்பீடு ரேஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு ஸ்ப்ரெயின் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு சரியாகவே எந்த டாக்டர்ஸும் எனக்கு ப்ரிஸ்கிரைபும் பண்ணல. அதனால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. பட் ஐ யூஸ் டு கோ. ஒருத்தர் வந்து எனக்கு டேப்லெட்ஸை கொடுத்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, அதனால் கொஞ்சம் பெயின் கம்மியாகும். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு பிளட்டு ஊசாகிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருக்கும் அந்த நீல. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அதுக்காக டாக்டர்ஸு டேப்லெட்ஸு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டாப் பண்ண உடனே திரும்பியும் எனக்கு நடக்க முடியாத கஷ்டம், எழுந்துக்க முடியாது சட்டுன்னு. சடனாக நம்ம காலை எடுத்து வச்சு ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போகணுன்னாலும் ஒரு 2 minutes நான் ஸ்டே பண்ணிட்டு தான் போகணுமா இருந்தது. சரி, நடுவில் நம்ம டாக்டர் கோகிலா ஸ்ரீயை பார்த்தோம். அவங்க வந்து எனக்கு 20 days ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு வாக்கிங்கு ஃபஸ்ட் இயர்லாம் பார்த்தாங்க என்னுடைய வாக்கிங்கு ஸ்டைலு, அப்புறம் எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து எதில் டிஃபெக்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா எனக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் அந்த கரண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி வந்துட்டு கரண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அப்போது கொஞ்சம் எனக்கு பெயின் இருக்குன்னு தான் சொன்னேன் நடக்கிறதுக்கு, அவங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் செய்யும்போது. சரி, நீங்கள் நீடில் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னாங்க. அது ஒரு 2 weeks கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஒரு போன் லூஸ் ஆன மாதிரி கொஞ்சம் பெயின் எல்லாம் ரெடியூஸ் ஆச்சு. பட் எவ்ரி டே ஷி யூஸ் டு டீச் 4 or 5 எக்ஸசைசஸ், நியூ எக்ஸசைசஸ். லாஸ்ட்டு எனக்கு வந்து நெல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிக்கும்போது அப்போ 20 exercises சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு இப்போது கொஞ்சம் நல்லா நடக்க வருது. ஈவன் ஐ கேன் நாட் கிளைம் ஸ்டெப்ஸு. அதுக்கு வேறு மாதிரி ஒரு ஐடியாங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி எந்த காலுக்கு ஃபஸ்ட்டு வைக்கணும், செகண்ட் வைக்கணும், எப்படி ஏறணும், அதெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு படிக்கட்டும் கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ நடந்தாலும் 5 minutes எங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நடங்க, கண்டினியூஸாக நடக்காதீங்கன்னாங்க. 20 minutes நடந்துட்டு ஒரு பிரேக்கு, அப்புறம் 20 minutes நடக்கணும்னாங்க. அதே மாதிரி நான் நடந்து போனேன். இப்போ எனக்கு 90% பரவாயில்ல. எல்லாம் நான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா, நம்ம எக்ஸசைஸு கண்டினியூஸாக பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு அட்வைஸும் கொடுத்தாங்க, யூ ஷுட் ஹாவ் எ குட் டயட்டு, நல்ல ஃபைபர்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும், ஹாவ் எ குட் ப்ரோட்டீன் ஸ்டஃப்பு எல்லாம் சொல்லி டாக்டருங்க ரொம்பவே நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது பிரகாரம் நான் ஃபாஸ்ட்டு 1 month பண்ணேன். இப்போ ஐ எம் ஓகே. அது ஐ ஷுட் தேங்க் த டாக்டர். அண்ட் ஷி இஸ் வெரி டவுன் டு த அர்த், வெரி சிம்பிள் லேடி. ஷீ லவ்ஸ் த பீப்புள், ஷீ டேக்ஸ் கேர். கேர்னா வெறும் டாக்டர் பற்றி தான் இல்லை, ஷீ கன்சர்ன்ஸ் வெரி க்ளோஸ்லி, ஷி வில் க்ளோஸ்லி ஷி வில் கம் அண்ட் டாக்கு. அண்ட் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கின்னு இது இது செய்யணுமான்னு அட்வைஸ் சொன்னாங்க. நான் எங்களுக்கும் நமக்கும் ஏஜ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு லவ்விங் கேர்ளு டாக்டரு ஒர்க் பண்ணி எங்களுக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெட் ஆர் பி பிளஸ்ட் வித் காட். தேங்க்யூ.